அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நீங்க பகவான மட்டும் சேவிச்சிட்டு இருந்தா குழந்தை பிறக்காது, அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்கு முடியாது. டாக்டர் கிட்ட போயிட்டு 5 லட்சம் கேக்குறாரு. மலமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. இவளுக்கு வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கா. என்ன அவசரம்? ஆறு வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்தா பூ போட்டு காய் காய்க்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம்! தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடி. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு, ஒழுக்கம், இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாதே. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடி. நாட்டை காக்கலையாக்கோ. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. டாடா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மாரியை விதித்ததும் எனக்காக. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ண, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்த என்னை ரெண்டு சுத்தி சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் உனக்கு கேப்பேன், கோக்கி மாட்டீங்களே. என்ன அண்ணே, இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலயும் செலவு போறேன், ஒருத்தம் கூட வெள்ளையா தோஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சுட்டு இருக்கு, அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டைய எந்த கடையில செலவு போறீங்க சொல்லுங்கண்ணே. நாங்க எல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டிய நான் பாக்கணும். அவங்க தான் அந்த வேட்டி சட்டை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு, அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியை என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ நம்புவே. நான் நம்புவேன். சரி, போயிட்டு வர மாட்டேன். துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. சரி, ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டான்னு பார்த்தா தரதல போயல. ஏன் போட்டாட்டி ஓ வேட்டியை தோசிக்கணுமா? நீ யாருடா? ஏட்டா ஓ வேட்டியை தோக்கிறதுக்கான 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. சொல்லுவியா? 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 யார பத்தி கேக்குற? யாரு போட்டாட்டி பத்தி கேக்குறா? சொல்லுவியா? என்ன சத்தத்தை காண? ஐயோ,
அனுப்பினாலே இப்படியா முடியணும். அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டிய பாரு. இனிமே அப்படி துவைக்கப்படாது, இனிமே அப்படி துவைக்கப்படாது. ஏன்னு கேட்காத, ஊரு நிலவரம் தெரியாம தெரியுற, ஊரு நிலவரம் தெரியாம தெரியுற. இதெல்லாம் கீழே போட்டு அழுக்காக்கணும், அப்படி அழுக்காக்கணும். ஆயிரம் கோயில் கட்டுறதும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் ஈக்குவல் தாப்பா. நிச்சயமா ஏதோ நல்லபடியா பண்ணு, உன்னால ஒரு பத்து பிள்ளைய படிக்கட்டுமே. வரட்டுமா? என்ன பத்தியா? எதுக்கு எப்படி வெள்ளஞ்சலமா வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சலமா அனுப்புறான். கல்யாணம் அடிச்ச உனக்கு? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ, ரெண்டு பாயிண்டியா என்ன? உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது குத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும். இல்ல, உன்னை இவ்வளவு அழுக்கா அனுப்பிச்சுட்டு வேற எங்கயோ வெள்ளஞ்சோலையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம். உள்ள இருக்கா? இல்ல, அதுதான் மாடு இங்கே தாவிருச்சு. அப்ப என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு இருக்குங்கிற? அப்ப வேற என்ன அர்த்தம் இருக்குங்கிற? என்ன என் பொண்டாட்டிய பத்தி தெரியுமாடா? அதுதான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பத்தி தெரியுமாடா? உன்னை ஏன் அடிக்கிறேன்? முடியா பத்தி தெரியுமா? என்ன என்ன பொண்டாட்டிய பத்தி தெரியுமா? கைவிட மாட்டேனே, கண்டிப்பா சொன்னியல. இப்ப கருப்பசாமி மாதிரி அரைச்சி போய் நிக்கிறிய. காலி பையன் நாலு பேரு என்ன கணக்கு பண்ண பாப்பானே? ஏன் சும்மா உப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்க? ஒரு மனுஷன் உட்கார போறதா? துணிய மாத்துறீங்களா? அப்ப பெரிய சாமியார் மாதிரி இவ்வளவு பெரிய குச்சி வச்சு மேல முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அது எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நாய் தொல்ல ஜாஸ்தியா இருக்கு, டக்குன்னு மண்டையை அடிச்சு கொள்றது. இது பாருங்க, நீங்க இனிமே வேலை வெட்டி இல்லாம இந்த ஊரை சுத்த முடியாது. அது தெரிஞ்சுதான் என் தம்பி எந்தெந்த நாட்டுல
வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பிகிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியை பாருங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போகணும், போய்தான் தீரணும். சரி, நம்ம கையாலே ரெண்டு குளம் விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவர் வெளிநாட்டு போட்டு போயிட வேண்டியதா. என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போற? அட என்ன வீரச்சாமினா, எங்க கொண்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரச்சாமினா, ஐயன் கோயிலுக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன நடக்குது? ஊருக்குள்ள யாரோ ரெண்டு கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறதுலயா நீங்க? இங்க வாடா கண்ணு. என்னண்ணா, ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன என்ன வந்த என்னைக்கு எவ்வளவு பார்த்தாலும் பயப்படுத்துறாரு. என்னவோ எப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எவ்வளவு பார்த்தாலும் இடத்த காலி பண்ணிடுவோம். அர்ஜெண்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசு வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனீங்க. அப்படியே அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. யோ, நீ நாயா, வாயா, போய் பட்டாசு வைக்கலாம். வீரமணி, இங்க வையா பட்டாச. நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா?